வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாம்பார், அதாவது குடமிளகா போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்டு ஒரு கறி, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அவ்வளவுதான். இப்படி பண்றது பார்த்துடலாம். முதல்ல வந்து நான் சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டேன், அதை எடுத்துருவோம். நலம்பிக்கலாம். இதுலயே வந்து பருப்பையும் வேக வச்சிருவோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குக்கரில் பருப்பு வேக வைக்கிறது வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி குக்கரில் தான் பருப்பு வேக வைக்க போகிறேன். கொதிக்கலாம். ஒரு கரண்டி தோரம் பருப்பு எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை விட்டுருவோம். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்பதான் வந்து வழியாம இருக்கும். மேல எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாமா? சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய், எது வேணாலும் விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுறேன். வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுறேன். அவ்வளோதான். இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. உங்களுடைய குக்கர் எப்படியோ தகுந்த மாதிரி பார்த்து விட்டுக்கோங்க. ப்ரெஷர் பிடிச்ச உடனே வந்து வெயிட் போடலாம். இப்போ வெயிட் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெயிட் போட்டுருவேன், மோஸ்ட்லி இப்போவே போட்டுடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். பருப்பு வேகத்துக்குள்ளே சாம்பாருக்கு குடமிளகாய் கட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் கட் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதில் ஒரு 4-5-6 சேப்பங்கிழங்கு தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கோஸும் தேங்காய் போட்டு கறி பண்ண போகிறேன். கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கோஸை வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம். நம்ம பருப்பு வெந்து வரத்துக்குள்ளே நம்ம கோஸ் கறியும் பண்ணிடலாம், சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிடலாம். ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிடலாம். கோஸ் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி. கட் பண்ணி வச்சேன் கோஸ் கறி. கோஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பருப்பும் வந்து அது நல்லா ஒரு 2-3 விசில் வந்துடுச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். சாம்பாருக்கு வந்து இப்போ புளி வந்து கரைச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் சாம்பார் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் வந்து அதுக்குள்ளே நம்ம கோஸ் வந்து கலரிக்கலாம். ஒரு வாட்டி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக வந்து வெந்தயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி போட்டு குடமிளகாய்,
வதக்கி இருக்கு கொஞ்சம் இப்போ தேவையான உப்பியை சேர்த்துட்டு புளித்தண்ணி விட்டுடலாம் கொதி வரட்டும் புளித்தண்ணி ரெண்டு பக்கம் கோஸ் வெந்துடுச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துக்குவோம் இஞ்சி போட்டிருக்கிறதுனால நான் வந்து இப்போ பெருங்காயம் சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் அதெல்லாம் நம்மளுடைய கோஸ் கறி ரெடி புளி தண்ணி கொதிச்சுடுத்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பக்கம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கும் எடுத்துருவோம் ப்ரெஷரும் அடங்கிட்டு நல்லா வெந்திருக்கு ஒரு மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொதிச்சுட்டு இருக்கிற அந்த புளி தண்ணியில் சேர்த்துடலாம் வேக வச்ச பருப்பு சேர்த்துருவோம் குடமளவா சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம சேப்பங்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்க்குறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுட்டு சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துருவோம் சேப்பங்கிழங்கு தேவையான உப்பு அப்புறம் காரம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு பாருங்க சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் சாம்பார் குடமிளகாய் சாம்பார் நல்லா குடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க குடமிளகாய் போட்ட சாம்பார் சேப்பங்கிழங்கு ஃப்ரை அப்புறம் கோஸ் வந்து தேங்காய் போட்டது அவ்வளோதான் ஸோ சிம்பிள் சமையல் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தமிழ் புரா இப்போ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடலாம் எப்பவுமே நாங்கள் 10 மணிக்கு ஜூஸோ சூப்போ இல்லை பழமோ ஏதாவது ஒன்று சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் நான் போட போகிறேன் ஸோ நான் இந்த சைஸில் 3 நெல்லிக்காய் எடுத்துகிட்டுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அரைக்க போகிறோம் இல்லையா அப்போ தான் அரைப்படும் நன்னா அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் ஸோ எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் நான் வந்து ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக நீங்கள் 3 பேருக்கு 1 கப்பாக 3 கப்பு தண்ணி அதாவது 200 ml தண்ணி எடுத்து 1 கப்பு 200 ml ஸோ இன்னொரு கப்புனா நம்மளோட இது 200 ml ஸோ இதில் எடுத்து வச்சுருக்கேன் 3 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிப்போம் அதுக்கப்புறமா பேலன்ஸ் தண்ணியை விட்டுக்கலாம் சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் 1 சிட்டிக்கை உப்பு இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடுறேன் நல்லா அரைச்சாச்சு பேலன்ஸ் இருக்கிற தண்ணியை விட்டு இன்னொரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டணும் வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம் ரொம்ப கம்மியாக அவ்வளோதான் இதையும் சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன் நல்லா அரைஞ்சிடுத்து இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை சக்கரை போடணும்னு அவசியம் இல்லை அந்த நெல்லிக்காயிலேயே ஸ்வீட் இருக்கும் இல்லையா ஸோ அதே போதும் உங்களுக்கு வேணால் நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க இப்போ நான் வடிகட்ட போகிறது இல்லை வடிகட்டி தான் குடிக்கணும்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் நேற்று அரைச்சி வச்ச மாவு நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள்
இட்லி நல்லா வெந்துடுது. எண்ணெய் நல்லா வெந்துடுது. மேல பார்த்தாலே தெரிஞ்சிரும் நமக்கு. ஓவர் மாதிரி காமிச்சீங்க. சூப்பரா இருக்கு இட்லி. ஆவி பறக்கும் இட்லி. ஆவி பறக்கும் இட்லி. இப்போ வந்து அடுத்தது சாம்பார். நிக்கிலுக்கு வந்து இன்னைக்கு இட்லி சட்னி சாம்பார் வடை இதோட தான் வேணும்னு கேட்டிருக்கான். அதனால நான் வடைக்கும் ஊற போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ற உளுத்த வடை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வடைக்கும் ஊற போட்டிருக்கேன். இப்போ சாம்பார் பண்ண போறேன். சாம்பார்க்கு பொடி வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதை சொல்லிடுறேன். வறுத்து வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு. திருப்பி சொல்லுமா? 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 4 வரமிளகா, பெருங்காயம் ஒரு சின்ன பீஸில் தான் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம சாம்பாரில் வதக்கும் போது கூட போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதை வறுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணிக்க போகிறேன். சாம்பாருக்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இவன் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாகவே கட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் சாம்பாரோட சேர்ந்து நம்ம இட்லியில் ஊதி சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி, அவ்வளோதான். ஸோ இதுதான் இப்போ பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது? ஏற்கனவே நான் வந்து இட்லி சாம்பார் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தனியா கடலைப்பருப்பு துவரம்பெல்லாம் வறுத்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து பொடி பண்ணியாச்சு நாம. இப்போ இங்கே வந்து குக்கர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் வந்து வெந்தயம் தாளிச்சிடுவோம். ஒரே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருவோம். பெருங்காயம் சேர்த்துருவோம். கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுது. இப்போ வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. நான் ஒரு கரண்டி வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு வாலம்பிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறேன். துவரம்பருப்பு சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு தான் நம்ம வேக விடணும். அதை துவரம்பருப்புக்கு நல்லா ஒரு 1.5 கப்பு இல்லை 2 கப்பு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. தேவையான உப்பையும் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விடலாம். நாம உள்ளே வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை, சரி உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். பாருங்கள், மழையை பார்க்குறதே இப்போ அபூர்வமாக இருக்குது. இந்த மழைக்கு நாங்கள் சுட 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 வடை சாப்பிடுவோம். வடையும் அரைஞ்சிட்டு காமிக்கிறேன். ப்ரெஷர் அடங்கிடுது. பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க, சாரி வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். எப்பவும் போல் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, மிளகாய் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரே ஒரு வரமிளகா, எல்லாம் வாசனைக்கு தான். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். Thank you.
ஸோ நம்மளுடைய இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். எப்பயும் போல் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் போட்டு கடலை போட்டு அரைச்சாச்சு போட்டுக்கலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவு வந்து உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும். இதுதான் வந்து வடையோட பதம், ஆ வடையோட மாவு பதம். சரி நம்ம போட்டுடலாம். காஞ்சிடுது. வடை போட ஆரம்பித்தோடனே போதும் நிக்கிலும் வந்து நிற்க நின்றுவாங்க. முடிஞ்சிருப்பாரு வடையை பார்த்தோன்னே அவங்களுக்கு அறியாமலே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். அது ஏன் தெரியாது. ஸோ வடையும் எடுத்துடலாம். கண்ண வடை ரெடி ஆகிட்டு கண்ண வேணாலும் சுட 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 எடுத்துட்டு சுட சுட சட்னி சாம்பாரோட இன்றைக்கி என்ன காலையில் என்ன சமையல்னு பார்த்துருப்பீங்க. குடமுளகா சாம்பார் கோஸ் கறி சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு அதாவது டிஃபன் டைம் எங்களுக்கு அது, அதுக்கு வந்து இட்லி சட்னி சாம்பார் வடை. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல இட்லியில் நல்ல சாம்பாரை விட்டுட்டு மேலாக வந்து நெய்யை விட்டுட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சமைக்கிறேன்.